ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லாயிருக்கும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம்ம இன்றைக்கி ரொம்ப எளிமையான முறையில் ஜவ்வரிசி லட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஜவ்வரிசி வந்து இந்த கண்ணாடி ஜவ்வரிசி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, மினி ஜவ்வரிசி மாதிரி, அதில் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 100 கிராம் பிடிக்கும். இதில் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு சர்க்கரை, அவங்கவுங்க இனிப்புக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். ஏலக்காய் 4, முந்திரி 4, பாதாம் பருப்பு. முந்திரி பாதாமெல்லாம் வந்து நம்ம இஷ்டம். இதில் வெள்ளரி விதை, பூசணி விதை இதெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். எங்கிட்ட இப்போ அது அவைலபிளாக இல்லை, அதனால் நான் முந்திரியும் பாதாமையும் நான் சீவி தான் போட போகிறேன். ஸோ நான் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். ஏலக்காய் மணத்துக்கு நான் 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இது தேங்காய் துருவல். நம்ம கடையிலெல்லாம் விற்கிறதுலையே டெஸ்கேட்டட் தேங்காய் துருவல்னு விற்கிறதில்ல, அது போல் நான் தேங்காயை துருவி வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். நான் எப்பயுமே வறுத்து எடுத்து வச்சுக்குவேன். இது வந்து பூ பூவாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை அரைச்சிட்டு இது கூட சர்க்கரையும் போட்டு அரைச்சி இது மேலே வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக அந்த சக்கரை லட்டை பிடிச்சிட்டு உருண்டை பிடிக்கிறது. தனியாக ஜவ்வரிசி லட்டும் பிடிக்கலாம், மேலே இது உருட்டிக்கவும் செய்யலாம். ரெண்டு விதமாகவும் பண்ணலாம். எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த தேங்காய் வந்து இந்த சின்ன கப்பில் எடுத்துருக்கேன். இவ்வளவும் கூட நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம இப்போ எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இந்த ஜவ்வரிசியை நான் குக்கரில் சேர்த்து தான் ஒரே ஒரு விசில் விட்டு வேக விட போகிறேன். நீங்கள் பாத்திரத்திலே வேக வைக்கிறதுனால வேக வச்சுக்கோங்க. குக்கரில் விட்டால் பொங்கி பொங்கி வராது, அதை கலந்து கலந்து விட வேணுங்கிறது கிடையாது. இப்போ நான் இதை போட்டு இதை ஒரு களி கழிஞ்சுக்கலாம், கழுவி எடுத்துக்கலாம். தூசு துப்பு இருக்கும், கழுவி எடுத்துக்கலாம். நம்ம பாயசம் வைக்கிறதா இருந்தால் அதிகமாக தண்ணி சேர்த்து வேக விடலாம். நம்ம பாயசம் வைக்க போகிறதெல்லாம் நமக்கு தண்ணி சுண்ட தான் விட போகிறோம். நம்ம ஜவ்வரிசி லட்டு தான் பிடிக்க போகிறோம், நமக்கு தண்ணி இருக்கக்கூடாது. நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். மூழ்கிற அளவுக்கு மட்டும், நம்ம பாத்திரத்தில் வச்சு வேக விடுறதா இருந்தால் பார்த்து பார்த்து ஊற்றிக்கலாம். நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்த பவுல்லையே ஒரு பவுல் தண்ணி சேர்த்துருக்கேன். இதெல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் வச்சு விசில் விடலாம். ஒரே ஒரு விசில் விட்டிங்கன்னா போதும். இப்போ நமக்கு ஜவ்வரிசி சவுண்டு வர்றதுக்குள்ளார இந்த தேங்காயை நான் வறுத்து வச்சுருக்கேன்னு சொன்னால அந்த தேங்காயை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கொஞ்சம் 1-2 ஸ்பூன் போட்டிருக்கேன். தேவையான மறுபடியும் கூட அரைச்சிக்கலாம், சும்மா அரைச்சி வைக்க வேணாம். 2 ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். தேங்காய் கூட சர்க்கரை அதே அளவு, அதே ஸ்பூனில் நான் அதே அளவு 2 ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், நம்ம அரைச்சாச்சு. நம்ம தேங்காயும் சர்க்கரையும் அரைக்கும் போது ரொம்ப ஓட விடாதீங்க. எப்படின்னா நமக்கு அந்த தேங்காயில் நம்ம வறுத்திருந்தாலும் அந்த எண்ணெய் தன்மை இருக்குமா, அந்த எண்ணெய் தன்மை என்ன சர்க்கரையோடு அப்படியே பாகாய் உருண்டு வந்துடும். நமக்கு வந்து பவுடராக வேணும், அதனால் ஸ்டாப் பண்ணி பல்ஸ் மோரில் போட்டு ஓட்டி எடுத்துடுங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், அரைச்சதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். சரி, இப்போ நமக்கு ஜவ்வரிசி வேகட்டும், அதுக்கப்புறம் தான் நமக்கு வேலை. இப்போ குக்கர் ஒரு விசில் வந்து நிறுத்தி, இங்கே பாருங்கள் விசில் அடங்கிடுச்சேன். எடுத்துருவோம் பாருங்க, அப்படியே ஜவ்வரிசி நல்லா மலர்ந்துருக்கு, தண்ணி இல்லாமல் நல்லா மலர்ந்துருக்கு. நம்ம சாப்பாடு வேக வைக்கிற மாதிரியே எப்படி நல்லா இங்கே பாருங்கள் எடுத்து இங்கே பாருங்கள், அப்படியே சாப்பாடு மாதிரியே சூப்பராக நல்லா வெந்திருக்கு. இதை நம்ம அப்படியே எடுத்து நீ செய்ய வேண்டியதான் செய்யலாமா பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நல்லா வெந்திருக்கிறதே. அவ்வளோதான், இப்போ நம்ம ரெடி பண்ணலாம். கூட இங்கே பாருங்கள், ஏலக்காய், முந்திரி, திராட்சை இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் சீவி வச்சுட்டேன். ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். இது நம்ம ஃபைனலாக சேர்த்த போகிறது. இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு கடாய் காஞ்சிடுச்சு. நாங்கள் பாருங்கள் 1 ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். நமக்கு எதுக்காகன்னா அந்த ஜவ்வரிசி வந்து 1 ஸ்பூனுக்கு மேலேயே ஊற்றிடலாம். நான் கொஞ்சம் நெய் அதிகமாக தான் சேர்த்துவேன், நீங்கள் அளவாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிக்காதுன்னா நான் எப்பவுமே சொல்கிறதே தான். அந்த நெய்லேயே ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன், நீங்கள் எந்த கலர் வேணாலும் உங்களுக்கு பிடிச்சது சேர்த்துக்கோங்க. நான் ஜிலேபி பவுடர் தான் சேர்த்துறேன், நான் ரெட் கலர் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வேக வச்ச ஜவ்வரிசியை இதில் சேர்த்துடுவோம். இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சுட்டதுனால இதுக்கு வேக வைக்கிற வேலையெல்லாம் கிடையாது. நம்ம இந்த குத்துல நெய்யில் சேர்த்துருக்கோம்ல, இந்த நெய் எல்லாம் நல்லா கலந்து விடணும். இப்போ இங்கே பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. 1-2 வெலை வெலைன்னு தெரியுது. நம்ம இப்போ சர்க்கரை போடும்போது நல்லா மிங்கிள் ஆகுமா, அப்போ கலந்துப்போம். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம், அவங்கவுங்க இனிப்புக்கு தகுந்தது.
நான் ஒரு பவுல் எடுத்தேன்னா, ஒரு 100 கிராம் எடுத்தேன்னா, ஒரு கால் பவுல் அளவுக்கு மட்டும் போடுறேன். நம்ம டேஸ்ட் கூட பார்த்துக்கலாம். கலந்து பார்த்துட்டு லைட்டாக எடுத்து வச்சு ஆற விட்டு டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் தேவைன்னா மறுபடியும் இனிப்பு சேர்த்துக்கோங்க. ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. போதும், இது கலக்கும்போது இங்கே பார்த்தீங்களா அப்படியே தண்ணி விட்டு வருதா, இது போதுமானது, அவ்வளோதான். சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ இதுக்கு மேலே இதை நீங்கள் வேக விட வேணாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், இல்லைன்னா ஜவரிசி முருகுளிச்ச மாதிரி ஆகிடும். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல ஏலக்காய், முந்திரி, பாதாம், அவங்கவுங்க டேஸ்ட் தான். நீங்கள் வெள்ளரி விதை, பூசணி விதை எது இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் இப்போ எங்கிட்ட அது இல்லைங்கிறதுனால இதை போட்டிருக்கேன். இதை கலந்து விட்டுட்டு எல்லா இடத்துலையும் கலந்து விட்டுட்டு இது நல்லா கூலாக விட்டுடலாம். கூல் ஆனோடனே இது நல்லா கெட்டிப்பட்டுக்கும், அவ்வளோதான். இது நல்லா கூலாகட்டும். இப்போ இங்கே பாருங்கள், நல்லா கெட்டி ஆகிடுச்சு. ஆயிடுச்சா, நம்ம இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம். நீங்கள் சும்மாவே நார்மலாக பிடிச்சாலே வரும், இல்லை டவுட்டாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கைக்கு நெய் தடவிக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இங்கே பாருங்கள், நான் 8 பிடிச்சி வச்சிட்டேன். நம்ம அந்த மேலே தூவுறதுக்காக ஒரு நாடு அரைச்சி வச்சோல தேங்காயும் சர்க்கரையும் கலக்காமல் ஒரு 8 உருண்டை பிடிச்சி வச்சிட்டேன். இன்னும் ஒரு 4 உருண்டை 4லேருந்து 5 வரும், அதை வந்து நம்ம அதில் உருட்டிக்கலாம் அப்படிங்கிறதுனால இதை ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். இந்த பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம அதில் பிடிக்கலாம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் இருக்குது, எடுத்துட்டு இப்போ இம்போல் உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இந்த தேங்காய் பூளை அப்படியே மேலே போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும். போட்டு மடி இதே ஒரு உருட்டு ஊட்டிடுங்க, அவ்வளோதான். மேலே சாப்பிடும்போது அந்த தேங்காய் ஃப்ளேவரும் வரும், அந்த தேங்காய் ஃப்ளேவரும் வரும், ஜவரிசினுடைய இதுவும் வரும். இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு உருண்டை பிடிச்சிட்டு காட்டுறேன். இப்போ இங்கே பாருங்கள், நம்ம அந்த போட்ட தேங்காய் பூ போட்டது சூப்பராக பார்க்க இவ்வளோ அழகாக அட்ராக்டிவாக இருக்குல்ல. இது ஏன் லாஸ்ட்டில் கொஞ்சம் அப்படியே உட்காந்த மாதிரி இருக்குன்னா, நான் இறுக்கி பிடிக்கல, அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால இறுக்கி பிடிச்சது. இங்கே பாருங்கள், நடுவில் இருக்குது, இது கொஞ்சம் மேலே அப்படி வச்சா அப்படியே எடுத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்குமே அப்படிங்கிறதுனால அப்படியே வச்சுருக்கேன் நான். நம்மளோட ஜவரிசி லட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப எளிய முறையில் சிம்பிளாக பண்ணக்கூடியது, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.